லக்னோவில் புதிதாக அமைக்கப்படும் அம்பேத்கர் கலாச்சார மையம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அடிக்கல் நாட்டினார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நான்கு நாள் பயணமாக சென்னை வருகை. விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. நிதியமைச்சரின் அறிவிப்புகள் பொருளாதாரத்தை ஊக்குவித்து உற்பத்தியை அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நாட்டில் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் செயல்படுத்த மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் மின்வாரிய பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் இனி மின்தடை இருக்காது மாநில அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி.